ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலைவாணி. இல்ல இன்னைக்கு நம்ம கலைவாணி இல்லத்துல பார்க்க போறது மத்தி மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மத்தி மீனே, இந்த மத்தி மீனை வந்து எப்படி ஈஸியா க்ளீன் பண்றதன்றதை நம்ம பார்க்கலாம். மத்தி மீன் வந்து க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி. அது எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம். வெளிய வந்து இதுக்கு வந்து சார்ஜ் 50 ரூபீஸ். இது வந்து நம்ம வீட்லயே வந்து எப்படி க்ளீன் பண்றதன்றதை நம்ம இப்ப உங்களுக்கு காட்டுற வீடியோ. तो नम्बर निकले ये रहते लिए नम्बर ईसिया नम्बर क्लीन पानी मुड़ चितो नम्बर इधर का प्लेस लिए बच्चे इधर किन्हें तानी प्लेस ना नहीं नम्बर इधर का प्लेस लिए नम्बर नल्ला सूपरा वाश्मी ओके ओके व्यूवर्स नाम फिश क्लीन पन्नी वाश पन्नी पन्रदे नम्ब पातो मीन क्लीन पन्नी वेचिकितो पुली करेचल वेचिरुका आज यूजुअल नल्ल पच्च मिळगा मून और पच्च मिळगा इदेल पोट्टुटें मून तक्काली रेंडु तक्काली वंदु ना मिक्सि जार अरे और सुरु अरीज वाय मिक्सि जार कोमी करवपिल इतमी करवपिल और पच मिग मूणु तक और वंगय इतना कुछ गेस्ट वंटा अंतमी अव इनक्री पड़ोना पाई इतमी अरेजुट पाई वो मिक्स अरेचुन पुली करेस अधिकपा मिग तू अधिकटा ना सुनिया वंदी मोसी कार कु मीन कुड़े बबल ना परीटी இப்ப கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை இது கூட சேர்த்துறலாம். நல்லா கோல்டன் பிரவுன் வந்துதான் ஆகும். मीन कुे ना आनियन मिक्स अरेचर गोल्डन ब्राउन वरण ओके गोल्डन ब्राउन वंदी सूपरा स्टेज ना टमेटो आड पड़ा Thank you.
இருக்கு தக்காளி நல்லா குழம்பிடுச்சு அப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் புளி உப்பு இந்த மூணும் ஒரே ரேஷியோ அமைஞ்சிச்சுன்னா மீன் குழம்பு சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் மீன் குழம்போட ப்ராசஸ்ஸே இந்த மீன் குழம்புக்காக மிளகாத்தூள் புளி உப்பு மூணும் ஒரே இப்பெல்லாம் இருக்கும் அவ்வளோதான் பெரிய விஷயமே கிடையாதுங்க செய்ய செய்ய தானாகவே வந்துடும் இப்போ பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சட்டினாலே அடிப்பிடிக்கும் ஓகே பூ மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டோம் தக்காளி வெங்காயமும் போட்டுட்டோம் இப்போ கொதி வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சலை இப்போ ஊற்றலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ புளி எல்லாம் ஊற்றி வச்சிட்டோம் இது நல்லா கொதிக்கணும் புளி நல்லா கொதித்த பிறகு நம்ம மீனை அதில் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதை வைக்க வெயிட் பண்ணலாம் ஓகே இப்போ மீன் குழம்பு பார்த்தா நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது இப்போ இந்த மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மெதுவாக போடுங்க மேலே பட்டு போகுது மீனை போட்டுவிடும் இப்போ லைட்டாக தழுவி விட்டுக்கலாம் இப்போ புளி உப்பு காரம் இந்த மீன் ஓகே நம்மளோட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கடைசி இறக்க போகிற டைமில் இந்த லெமன் சாறை இதில் ஊற்றிடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் பவுலில் சேவ் பண்ணி காட்டுறேன் ஓகே தேங்க்யூ ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்